ஹலோ எவ்ரி வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்துக்கிறது மரன் மைன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜிபி ரேட்டிங் ஜிஎஸ்கே டாபிக் 4 கம்பஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கம்பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குள்ள பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம டெஃபினேஷன் ஆஃப் கம்பஸ் என்ன பார்க்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் கம்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கம்பஸ் இஸ் அ டிவைஸ் தட் ஷோஸ் த கார்டினல் டைரக்ஷன்ஸ் யூஸ் ஃபார் நேவிகேஷன் அண்ட் ஜியோகிராஃபிக் ஓரியன்டேஷன். கம்பஸ் வந்து கார்டினல் டைரக்ஷன்ஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான். கார்டினல் டைரக்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இதுதான் நம்ம மெயின் கார்டினல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் கம்பஸ். ஸோ இந்த டைரக்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் கம்பஸோட வேலை. ஸோ அதுதான் கம்பஸ். பட் ஷிப்பிங் ஃபீல்டில் இதோட டெஃபினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி என்னோட டெஃபினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கம்பஸ் யூஸ் டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் ஷிப்ஸ் ஃபார்வர்ட். சார், கம்பஸ் வந்து ஷிப்போட ஃபார்வர்ட் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குங்கிறது காட்டுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டாக தான் நம்ம வந்து ஷிப் கம்பஸ் வந்து ஷிப்பிங் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னோட டெஃபினேஷன். இட் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஷோ த டைரக்ஷன் ஆஃப் ஷிப்ஸ் ஃபார்வர்ட். கம்பஸ் வந்து ஷிப்பில் இதுக்காக தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஷிப்போட ஃபார்வர்ட் ரேட்டி ஷிப் வந்து எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் கம்பஸ். அண்ட் நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கம்பஸ் வந்து ஆன்போர்ட் யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஜைரோ கம்பஸ் அண்ட் மேக்னெட்டிக் கம்பஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜைரோ கம்பஸ் அண்ட் மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஜைரோ கம்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஜைரோ கம்பஸ் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் எலக்ட்ரிக்கல் கம்பஸ் ஆஸ் இட் ரன்ஸ் பை த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஜைரோ கம்பஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பஸ், ஒரு கரண்ட் சோர்ஸ்னால தான் அது ரன் ஆகுது. கரண்ட் சோர்ஸ் நல்லா டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் அதே இடத்துல மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேக்னெட்டிக் கம்பஸ் ரன்ஸ் பை த அர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டினால தான் மேக்னெட்டிக் கம்பஸ் அதோட டைரக்ஷனை ஷோ பண்ணுது. அதுக்கு வேறு எந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் தேவையில்லை. மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து அர்த் மேக்னெட்டிக் அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டே போதுமானது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜைரோ கம்பஸ்க்கு வந்து கரண்ட் சோர்ஸ் தேவை. அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜைரோ கம்பஸ் அண்ட் மேக்னெட்டிக் கம்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜைரோ கம்பஸ் ஷோஸ் த ட்ரூ நார்த், வேர்ஆஸ் மேக்னெட்டிக் கம்பஸ் ஷோஸ் த மேக்னெட்டிக் நார்த். ஜைரோ கம்பஸ் வந்து ட்ரூ நார்த் இண்டிகேட் பண்ணுவோம். அடுத்தோட ட்ரூ நார்த்து ஜைரோ கம்பஸ் ஷோ பண்ணுவோம். அதே இடத்துல வந்து மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து அடுத்தோட மேக்னெட்டிக் நார்த்து கம்பஸ் பண்ணுவோம். இது ரெண்டும் வேறு வேறு நார்த். அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜைரோ கம்பஸ் இஸ் பிளேஸ்ட் இன் வீல் ஹவுஸ் அண்ட் ஜைரோ ரிப்பீட்டர்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் பிரிட்ஜ் விங்ஸ். ஜைரோ கம்பஸ் வந்து மெயினாக வீல் ஹவுஸில் தான் பிளேஸ் ஆகிருக்கும். எங்கே நம்ம ஷிப்பை நேவிகேட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் ஜைரோ கம்பஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம அப்போ தான் ஷிப்போட டைரக்ஷனை பார்த்து நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஜைரோ கம்பஸோட ரிப்பீட்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். பிரிட்ஜ் விங்ஸில், இன்ஜின் ரூமில், கேப்டனோட கேபினில், இந்தமாதிரி அந்த மெயின் ஜைரோ கம்பஸில் என்ன டைரக்ஷன் ஷோ ஆகுதோ அதை ரிப்பீட் பண்ணுறது தான் ஜைரோ ரிப்பீட்டர்ஸோட வேலை. அது வந்து பிரிட்ஜ் விங்ஸில் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஷிப்ஸில் இருக்கும் டைரக்ஷன் நம்ம செக் பண்ணுறதுக்கு. அதே இடத்துல வந்து மேக்னெட்டிக் கம்பஸ் இஸ் பிளேஸ்ட் இன் அ மங்கி ஐலாண்ட். மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து எப்பவுமே மங்கி ஐலாண்டில் தான் இருக்கும். மங்கி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்ட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ், அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மங்கி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு. மங்கி ஐலாண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா ப்ளீஸ் போய் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேரோ கம்பஸ் ஹேவ் வெரி லெஸ் எரர் ரேட்ஸ் வேர் ஆஸ் மேக்னெட்டிக் கம்பஸ் டிஃப்ளெக்ஷன் ஆர் எரர் ரேட்ஸ் ஆர் ஹை ஆஸ் கம்பேர்ட் டு ஜேரோ கம்பஸ். ஜேரோ கம்பஸோட எரர் ரிலேட்டிவ் டிஃப்ளெக்ஷன் வந்து வெரி லெஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பஸ், எலக்ட்ரிக்கலாக நெவி எலக்ட்ரிக்கலாக நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதோட அதில் வந்து டிஃப்ளெக்ஷன் ரிலேட்டிவ் எரர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் தான் ஜாரோ கம்பஸில் இருக்கிற டைரக்ஷன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது. பட் மேக்னெட்டிக் கம்பஸோடது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிஃப்ளெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஜாரோ கம்பஸ். ஏன்னா அது வந்து அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டினால ரன் ஆகுது. அண்ட் அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃப்ளெக்ஷன் அண்ட் எரர் ரேட்டுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஜாரோ கம்பஸ். ஸோ இதான் சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாரோ கம்பஸ் அண்ட் மேக்னெட்டிக் கம்பஸ் யூஸ்ட் ஆன் போர்டு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் கம்பஸ்லேயே நம்ம கிட்ட டூ டைப்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகார்ட் கம்பஸ் அண்ட் வெட்கார்ட் கம்பஸ். ஸோ ட்ரைகார்ட் கம்பஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் எந்த ஷிப்லையுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே ஆஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரைஸ் பேப்பர் அண்ட் பட் மோஸ்ட்லி நாட் யூஸ் ஆன் போர்ட் ஷிப்ஸ். நம்ம ட்ரை பேப்பர் கம்பஸ் வந்து ஷிப்ஸில் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெட்கார்ட் கம்பஸ். வெட்கார்ட் கம்பஸ் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்கா அண்ட் வெட்கார்ட் கம்பஸில் உள்ள லிக்விட் கண்டென்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டில் வாட்டர் அண்ட் இத்தைல் ஆல்கோஹால். இந்த காம்பினேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஷிப் வந்து போல் ஏரியாஸ் இல்லாட்டி லோ டெம்பரேச்சர் ஏரியாஸில் சேல் பண்ணிருக்கும் போது கம்பஸ் உள்ள இருக்கிற லிக்விட் ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாதுக்காக தான் நம்ம வந்து டிஸ்டில் வாட்டர் அண்ட் இத்தைல் ஆல்கோஹால் யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இதோட ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ். ஸோ வெட்கார்ட் கம்பஸில் இருக்கிற வாட்டர் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி இந்த சொல்யூஷனால். ஸோ அதனால தான் வெட்கார்ட் கம்பஸில் டிஸ்டில் வாட்டர் அண்ட் இத்தைல் ஆல்கோஹால் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டைரக்ஷன்ஸ் ஆர் தேர் இன் கம்பஸ். கம்பஸில் வந்து மொத்தம் 32 டைரக்ஷன்ஸ், 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ், 4 இன்டர் கார்டினல் டைரக்ஷன்ஸ், 8 த்ரீ லெட்டர் டைரக்ஷன்ஸ் அண்ட் 16 பைலெட்டர் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த இதுதான் பாக்ஸிங் ஆஃப் கம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸிங் ஆஃப் கம்பஸ் பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன் அ கம்பஸ் வி ஹேவ் 32 டைரக்ஷன்ஸ், 4 கார்டினல் டைரக்ஷன்ஸ், 4 இன்டர் கார்டினல் டைரக்ஷன்ஸ், 8 த்ரீ லெட்டர் டைரக்ஷன்ஸ் அண்ட் 16 பைலெட்டர் டைரக்ஷன்ஸ். டோட்டல் 32 டைரக்ஷன்ஸ் ஒரு கம்பஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வாய் மேக்னெட்டிக் கம்பஸ் ஆர் பிளேஸ் இன் அ மங்கி ஐலாண்ட். இது வந்து கொஸ்டின் நானாக கிரியேட் பண்ணது, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
வை மேக்னெட்டிக் கம்பாஸ் ஆர் பிளேஸ்ட் இன் மங்கி ஐலண்ட். மேக்னெட்டிக் கம்பாஸ் வந்து நம்ம ஏன் மங்கி ஐலண்டில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் கம்பாஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டாண்டர்ட் கம்பாஸ், இஸ் லொக்கேட்டட் அந்த ஷிப் சென்டர் லைன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் கம்பாஸ் வந்து ஏன் நம்ம மங்கி ஐலண்டில் பிளேஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஷிப்போட பாடியிலேருந்து எவ்வளோ தூரமாக நம்மளால் பிளேஸ் பண்ண முடியுமோ அங்கே தான் நம்ம வந்து அது பிளேஸ் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மேக்னெட்டிக் கம்பாஸ் வந்து அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டினால ரன் ஆகிட்டு இருக்கு, அண்ட் நம்ம ஷிப்போட பாடி வந்து ஃபுல்லி மேட் ஆஃப் மெட்டல். ஸோ மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்சஸை வந்து ஷிப்போட பாடி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும், டிஃப்ளெக்ஷன் இன்னும் டிஃப்ளெக்ஷன் ரேட் வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது ஷிப்போட பாடினால. ஏன்னா அது வந்து ஃபுல் ஆஃப் மேட் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ அதனால தான் ஷிப் பாடியிலேருந்து ஷிப்போட ஹல்லேருந்து மேக்னெட்டிக் கம்பாஸை எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ளேஸ் பண்ணால் நம்மளுக்கு எரர் ரேட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மேக்னெட்டிக் கம்பாஸை வந்து மங்கி ஐலண்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஷிப் பாடியோட ரொம்ப ஹைட்டில் இருக்கும், இல்லாட்டி மோர் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் கம்பாஸை மங்கி ஐலண்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை வி யூஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கம்பாஸ் ஆன் போர்ட் ஷிப். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம வந்து ஜைரோ கம்பாஸ் தான் யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் கம்பாஸ் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பாஸ் இருக்கும் பட் நம்ம அதோட டேரக்ஷன்ஸ் அவ்வளோவா செக் பண்ணுறது கிடையாது. நம்ம எப்போவுமே ஜைரோ கம்பாஸோட டேரக்ஷன்ஸை தான் மெயினாக வச்சு தான் நம்ம சேல் பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்காக ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபைண்ட் ட்ரூ நார்த் ஆஸ் டிட்டர்மைண்ட் பை த ஆக்சிஸ் ஆஃப் அர்த் ரொட்டேஷன். ட்ரூ நார்த், அர்த்தோட ரொட்டேஷன் எந்த டேரக்ஷனில் ஆகிட்டு இருக்கோ ட்ரூ நார்த்து தான் ட்ரூ ஜைரோ கம்பாஸ் காட்டும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு வந்து ட்ரூ நார்த்தை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு, மேக்னெட்டிக் நார்த்தை யாரும் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ஜைரோ கம்பாஸில் இருக்கிற டேரக்ஷன்ஸை தான் ஆஸ் அ ப்ரைமரி டேரக்ஷன்ஸாக நினச்சி சேல் பண்ணுறது ஷிப்பில். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, தே ஆர் அன்எஃபெக்டட் பை ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சச் அஸ் ஷிப்ஸ் ஹல்ஸ் எக்ஸெட்ரா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எரர் ரேட். நான் சொன்ன மாதிரி ஜைரோ கம்பாஸ்ல வந்து எரர் ரேட் வந்து ரொம்ப கம்மி, ஆல்மோஸ்ட் நெகிஜிபிள். ஏன்னா அதுக்கு வந்து எந்த டிஃப்ளெக்ஷனும் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கிடையாது. லைக் ஷிப்போட பாடினால டிஃப்ளெக்ஷன்ஸ் வரும், இல்லாட்டி எரர் ரேட்ஸ் வரும், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்னால டிஃப்ளெக்ஷன் வரும், அந்தமாரி எந்த ப்ராப்ளமே ஜைரோ கம்பாஸில் கிடையாது. ஸோ இதான் டூ பாயிண்ட்ஸ், so that we use gyro compass as a primary compass and we follow the direction of gyro compass more than magnetic compass. But நீங்க இருந்தாலும் நம்ம வந்து மேக்னெட்டிக் கம்பாஸ் ஷிப்பில் வச்சுருக்கோம், வெறும் ஜாரோ கம்பாஸ் மட்டும் பேஸ் பண்ணி போகிறது கிடையாது, கண்டிப்பாக மேக்னெட்டிக் கம்பாஸும் ஷிப்பில் இருக்கும், இருக்கணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, பட் என்ன தான் மேக்னெட்டிக் கம்பாஸில் டிஃப்ளெக்ஷன் வந்தாலும் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வந்தாலும் அந்த டேரக்ஷனோட டிஃப்ளெக்ஷன் வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகும். இப்போ ஒரு நார்த் டேரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுன்னா நார்த்தில் தான், நார்த் ஈஸ்ட் இல்லாட்டி நார்த் வெஸ்ட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகும், பட் நார்த் இஸ் நார்த் நார்த்தில் தான் இருக்கும். ஆனால் ஜைரோ கம்பாஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வந்து ஏதாச்சும் எரர் ஆச்சு, கிராஸ் செக் நம்ம எதாவது பண்ணுவோம், கிராஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான் மேக்னெட்டிக் கம்பாஸ். அதாவது ஜைரோ கம்பாஸ் வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதா, டேரக்ஷன் வந்து கரெக்டாக காட்டிட்டு இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தான் மேக்னெட்டிக் கம்பாஸ். இன்ஃபேக்ட் மேக்னெட்டிக் கம்பாஸில் வந்து ஜைரோ கம்பாஸோட டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்தாலும் பட் டேரக்ஷன் வந்து அது ஷோராக காட்டும், நார்த் தான், ஈஸ்ட் தான், வெஸ்ட் தான், சவுத் தான், டேரக்ஷன் வந்து ஃபிக்ஸாக இருக்கும் மேக்னெட்டிக் கம்பாஸில். பட் ஜைரோ கம்பாஸில் ஏதாச்சும் எரர் ஆச்சு, இல்லாட்டி அப்நார்மல் பர்ஃபார்மன்ஸில் டேரக்ஷன்ஸே சேஞ்ச் ஆகலாம், ஃபுல்லாக அப்சைட் டவுன் ஆகலாம், ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ ஜைரோ கம்பாஸை செக் பண்ணுறதுக்கு இல்லாட்டி கிராஸ் செக் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் கம்பாஸ் ஆன் போர்ட் ஷிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வி யூஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கம்பாஸ் ஆன் போர்ட் ஷிப். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த். நம்ம குளோப், நம்ம அர்த்தில் பார்த்தீங்கன்னா இமேஜினரி லைன்ஸ் லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லாங்கிடியூட் எல்லா லாங்கிடியூடும் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் நார்த் போல் அண்ட் சவுத் போல் நம்ம கன்சிடர் பண்ணி இந்த அர்த் பேப்பர் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ட்ரூ நார்த். டாப் சைடில் இக்வேட்டருக்கு மேலே லாங்கிடியூட்னு எல்லா லாங்கிடியூட்ஸும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட ட்ரூ நார்த். அண்ட் இக்வேட்டருக்கு கீழே பாட்டம் சைடில் எங்கே எல்லா லாங்கிடியூட்ஸும் இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட சவுத், சவுத் போல். அது வந்து ஒரு ஆக்சிஸ், நார்த் போல் டு சவுத் போல் ஒரு ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ்க்கு அந்த ஆக்சிஸில் தான் அர்த்தோட ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ட்ரூ நார்த் அண்ட் ட்ரூ நார்த், தட்ஸ் இட். வேர் ஆஸ் மேக்னெட்டிக் நார்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் நார்தர்ன் லைன்ஸ் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அர்த்தோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதோ இல்லை எங்கே வந்து முடியுதோ அது ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ். அது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், ட்ரூ நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த்தோட ஆங்கிளும் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், ரெண்டு ரெண்டு ஆங்கிள்ஸும் டிஃப்ரெண்ட். நார்த் போல் எங்கே இருக்கும் அங்கே மேக்னெட்டிக் நார்த் இருக்கிறது இல்லை, அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சர்டன் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்பவுமே மேக்னெட்டிக் நார்த் அண்ட் ட்ரூ நார்த்துக்கு நடுவில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்கிற இந்த ஜியோகிராஃபிக் நார்த் போலுங்கிறதா நம்மளோட ட்ரூ நார்த். இந்த லைனை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஜியோகிராஃபிக் சவுத் போல், இந்த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் நம்மளோட ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ்க்கு அரௌண்ட் தான் நம்ம அர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்னெட்டிக் நார்த் போல், மேக்னெட்டிக் நார்த் போல் இந்த லைன் ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதான் மேக்னெட்டிக் சவுத் போல். ஸோ இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் பிட்வீன் டூ ஆங்கிள்ஸ் ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆங்கிள் தான் நார்த் போலையும் மேக்னெட்டிக் நார்த் போலையும் டிஃபர் பண்ணுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் போல். நம்ம வந்து எப்போவுமே இந்த ஜாரோ கம்பஸ் வந்து இந்த நார்த் போல் தான் இண்டிகேட் பண்ணும், இதோ இந்த எங்கே எல்லா லாஞ்சிடியூடஸும் இன்டர்செக்ட் ஆகுதோ, எங்கே எல்லா லாஞ்சிடியூடும் இன்டர்செக்ஷன் ஆகுதோ அந்த நார்த் போலில் தான் மேக்னெட்டிக் ஜாரோ கம்பஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். பட் வேர் ஆஸ் மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து இந்த நார்த் போல், இந்த நார்த் போலில் தான் மேக்னெட்டிக் கம்பஸ் வந்து ஷோ பண்ணும்.
ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜைரோ கம்பஸ் அண்ட் மேக்னெட்டிக் கம்பஸ் அண்ட் இதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் ஸோ ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் லேர்னிங் வித் மரன் மைண்ட்ஸ் லெட்ஸ் எல் டுகெதர் தேங்க் யூ